உலகளவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகின்றது. அமெரிக்காவில் ஒரே நாளில் 84,000-க்கும் அதிகமானோருக்கு நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் அண்மை காலமாக குறைந்து வந்த கொரோனா பரவல் மீண்டும் வேகமடக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவில் ஒரே நாளில் 84,846 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ரஷ்யாவில் 40,735 பேருக்கும், ஜெர்மனியில் 35,806 பேருக்கும், இங்கிலாந்தில் 34,029 பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. பாதிப்பு அதிகரித்த போதிலும் உலக நாடுகள் பலவும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை விரிவுபடுத்தியதன் பயனாக சர்வதேச அளவில் உயிரிழப்பு சற்று குறைந்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஒரே நாளில் 1,345 பேரும், ரஷ்யாவில் 1,192 பேரும் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர்.